குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அரசியல் 360. நான் உங்க ராதிகா. நான் உங்க விஜய் டாமினிக். எல்லா எபிசோட்லையுமே இந்த வாரம் நடந்த நடந்தன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிப்போம். அதே மாதிரிதான் இந்த எபிசோட்லயும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நாங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கோம். சரி, நம்ம முதல்ல எதை பத்தி பேச போறோம்? முதல்ல நீங்க பேசுங்களேன். போன வாரம் ஒரு காமெடி ஏஐல நடந்தது பாத்தீங்களா இல்லையா? ஆமா, நான் காமெடினா பவள விழா எடுத்துட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? வந்து ஏஐன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, கலைஞ ஞாபகம். ஆனா அது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடியாவா இருந்தாலும் கலைஞர் பக்கத்துல என்னன்னா டபுக் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே யோசிச்சோம். கலைஞர் பக்கத்துல ஒரு சேர், காலி சேர் வச்சிருந்தாங்க, அதுல கலைஞர் அப்படின்னு போர்டு இருந்தது. அவர் ஆவியா வந்து உட்காந்து பாக்க போறாரா அப்படின்ற கொஸ்டின்லாம் நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். பட் சடனா ஏஐல அந்த ஸ்கிரீன்ல அவர் வந்ததுக்கு அப்புறமா தொண்டர்கள்லாம் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவரும் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார். இல்ல இப்ப என்ன மேட்டர்னா, இது இதுல என்ன திரும்ப வந்து காமெடியா இருக்கு. இப்ப லாஸ்ட் இயர் வந்து ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, அதாவது வந்து ராமாயணம் நினைக்கிறேன், ராமாயணம் ரிலேட்டடா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து ஸ்ரீராம் ஜெயம், அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த பிஜேபி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, தியேட்டர்ல ஒரு சீட்டை ஃப்ரீயா விட்டு பக்கத்து சீட்ல உட்காருங்க. காரணம், அந்த சீட்ல வந்து ராமனும் அனுமாரா உட்காந்து படம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னானுங்க. பார்த்தா தியேட்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு, எல்லா சீட்டையும் அனுமார் விட்டானுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட சொந்தங்கள்லாம் சங்கி பயல்களா, உங்களுக்கு இதெல்லாம் தேவை இடம் கலாய்ச்சாங்க. ஆனா அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அது என்ன, நீ போராடம்லாம் கலைஞர் கலைஞர் தேமோன்னு ஒருத்தர் இருந்தாப்புல பக்கத்து ஸ்டேட்ல, அவங்க அப்பா அப்பான்னு சொல்லி செலவு வச்சாப்புல எல்லாம் பண்ணாப்புல, இப்ப அப்பா எங்க இருக்காரு? அப்படிதான் அதிமுகவில இப்ப அம்மா அம்மா நாங்க அம்மாவே காணோம். அவ்வளவுதான், சின்னம்மா வந்தாங்க அந்த மாதிரி போயிட்டு அதிமுக அம்மா கட்சி எல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப அதிமுக எடப்பாடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்னும் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சசிகலா, இதெல்லாம் தாண்டி எங்க தலைவி ஜெயதீபா அம்மா பேரவை, இப்படியா வந்து கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கங்கள் பார்க்கும்போது காமெடிகளா தான் போயிட்டு இருக்கு. சோ உங்க தரப்புல வந்து ஏதாவது சீரியஸா ஏதாவது சொல்லுங்க. சீரியஸாவா? சீரியஸா என்ன சொல்லணும்னு இப்ப தெரியலங்க தமிழ்நாட்டுல. இல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து விஜயோட மாநாடை பத்தி பேசுவாங்க. சீரியஸ்ன்னு சொல்லும்போது நீங்க என்ன காமெடி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, மாநாடு வந்து அக்டோபர் 27 மாத்தி வச்சிட்டாங்க. செப்டம்பர் இருந்தது, அப்புறம் அக்டோபர் 15 சொன்னாங்க, இப்ப அக்டோபர் 27 போயிடுச்சு. விட்டா டிசம்பர் ஜனவரின்ட்டு 120 தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரா விஜய். மேபி அதை முடிச்சிட்டு கூட ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்னு. நேரடியாக எலெக்ஷனுக்கு வந்துடலாம், எதுக்கு மாநாடு நடத்தி? நேரம் பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டோ கேட்டுலாம். இல்லைங்க, அவர் வந்து மழை பெய்யும், இப்போ வந்து மழை டைம்ல. ஸோ இப்போ மாநாடு இப்போ நம்ம டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, சப்போஸ் புயல் மழை வெள்ளம் ஏற்பட்டுட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால அவர் வந்து மாநாடு தேதியை தள்ளி வச்சுட்டே போறாராம். ஜனவரியிலேருந்து மார்ச் வரையும் பனி வரும், அப்புறம் அப்போ வந்து எல்லாரும் சளி பிடிச்சிடும் மாநாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், எல்லாம் வேலை பார்த்துட்டு நைட்டு டயர்டாக ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப மழை பெய்யுது. என்னங்க இது ஒரு ரீசனா? இது மழை வளம் புயல் புயல் எதையுமே பார்க்காம வேலை பார்க்கறது தான் அரசியல். தள்ளி வச்சதெல்லாம் தாண்டி ஆந்திரால என்னடா போட்டாங்க பெரிய நாமம், உங்க அண்ணன் போட்டார் பாடுறவங்களுக்கு பெரிய நாமம் அப்படின்ற மாதிரி. பாவம், அவங்களும் ஒரு பக்கம் வந்து செப்டம்பர்ல மாநாடு நடத்திடுவோம் கோட்டு முடிஞ்சோன்னா பவரை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 5 எங்க பவரை பாடுறா அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு 15 பாடுறா எங்க பவர் ஏரியா கோடான்ற மாதிரி இருந்தது. இப்ப 27 ரொம்ப அப்செட் ஆகி மாநாட்டுக்கு நாங்கள் வருவோமான முதல்ல பாடுறான்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆக மொத்தம் விஜய் இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் மாற்றி மாற்றி பண்ணுறது அவரோட அரசியல். ஆல்ரெடி அவருக்கு மேலே நிறைய அலிகேஷன் இருக்குது. நானே சொல்லியிருந்தேன், அவர் வந்து ரொம்ப நேரம் வந்து ப்ரெஸ் கூட செலவு பண்ணாது, அதிகமாக பேசாததெல்லாம் வந்து இன்னும் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை வந்து முழுசாக காட்ட மாட்டேங்குது. அவர் வந்து வீக்காக இருக்காருங்க, வெளில போர்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேருன்னு சொன்னேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்கள் வச்சு அவர் மாநாடு தள்ளி போடுறது கூட அவரை வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் தள்ளிட்டு போகுது.
நீங்க இந்த ஏஐ பத்தி சொன்னீங்கல்ல, எனக்கு ஏஐ விஷயம் ஒரு ஞாபகம் வந்துச்சு. கோட்ல ஏஐ யூஸ் பண்ணதுனாலதான் இப்ப பவள விழால ஏஐ யூஸ் பண்ணிருப்பாங்களோ இருக்கலாம். ஒருவேள் அவரும் தளபதி இவரும் தளபதி என்ன சரிங்க, அப்படி அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஆமா, ரெண்டு பேருமே மக்களால போற்றப்பட்ட தலைவர்கள். ஒரு பக்கம் விஜயகாந்த், இன்னொரு பக்கம் ஐயா கருணாநிதி அவர்கள். சார், ரெண்டு பேருமே வந்து திரும்ப கொண்டாந்துருவோம். கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் திருப்பதி, திருப்பதி இப்போ வந்து நாட்டையே வந்து குறிப்பா பக்தர்கள், எனக்குலாம் திருப்பதி கோவிலுக்கு போறதை விட அந்த லட்டு தாங்க ரொம்ப மகா பிரசாத லட்டு. ஆமா, இவரு விவேக் சார் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, சந்திரபாபு நாயுடு லட்டை மாத்தி ஜிலேபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. அந்த காமெடி இப்ப எல்லாம் வந்து இன்டர்ரிலேட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நீங்க கூட ஒரு ஃபன்னான ஒரு காமெடி ஒன்று சொன்னீங்கல்ல, என்னது அது? என்னன்னா வந்து காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து அவங்க ஆள்கிட்ட கேட்கும், டே எனக்கு பீஃப் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. உடனே அப்படியா, சரி வான்னு சொல்லி வண்டியில் கூப்பிடுவாப்புல. கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆந்தி வேலை சொல்லுவேன், எனக்கு நல்ல அட்வென்ச்சராக நல்ல ஒரு கிளைமேட்டோட எனக்கு பீஃப் அந்த மாதிரி ஹோட்டல் கூட்டு போனேன். நீ அமைதியாக உன்னை வந்து அட்வென்ச்சரோட கூப்பிட்டு போறேன், ஹில்ஸ் எல்லாம் ஏறி பைக்லாம் ஓட்டு போயிட்டு குளிச்சு குளிச்சு நேராக போயிட்டு லட்டம் வாங்கிட்டு வந்து இந்தா இதான் உனக்கான ஸ்வீட் பீஃப்னு சொல்லி கொடுத்துருவாப்புல. அடப்பா, என்னடா அப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு சைவ பீஃப் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இனிமேல் திருப்பதி போங்கன்ற மாதிரி எல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முட்டை எப்படி வெஜ்ஜில் வந்ததோ அந்த மாதிரி சைவ பீஃப், சைவ பீஃப், சைவ பீஃப் சாப்பிடணும்னா நீங்கள் அடுக்க வேண்டிய முகவரி திருப்பதி ஏழுமலையான். இல்லை எனக்கு எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சொல்லுவாங்களே எனக்கு அவனை நினைக்கும் போது தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து கோயிலில், இந்து கோயிலில் மிக முக்கியமான பிரசாதத்தில் பீஃபை கலந்தாக்கின்னு நினைக்கும் போது தான் இந்த அர்ஜுன் சம்பத் அண்ணன் எந்த பக்கம் முட்டு கொடுப்பார்னு வச்சேன். மட்டுக்கிறதுங்கிற மனுஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் இருக்கிறலாம் எடுத்து குத்துவா போல. இந்த முட்டை எங்கே கொண்டு யார்கிட்ட கொண்டு கொடுத்து அடப்பாப்புலன்னு தெரில. ஆனால் தான் பிஜேபியில் எல்லாம் அமைதியாக இருக்காங்களோ, சமாதானம் சனாதானம் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாம். ஆனால் அது சமாதானம் இல்லை, இப்போ சமாதானம் இருக்கிறாங்க இல்லைங்க. ஆனால் பவன் கல்யாணம் ஆரம்பிச்சிட்டாரு, இது வந்து சனாதன தர்மத்திற்கு எதிரானது. நாடு முழுக்க சனாதன சிருஷ்டி கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு. யாரு சொல்லியா? சிருஷ்டி கமிட்டி. இந்த குப்பிட்டு போகாமல வந்தது இல்ல இல்லங்க, இது வந்து ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு கோவில்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மேல தான் இப்ப பழி போடுறாங்க. அவர் தான் இதுக்கு காரணம். நெய்யில கலப்படம் ஏற்பட்டு அந்த நெய்யை வந்துட்டு கலப்பட நெய்யை பயன்படுத்துறது பெரிய அரசு கடவுள் வந்து கண்ண குத்திடுவாரு, ஆகம விதிப்படி ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்துட்டு பொங்கி எழுறாங்க. வெங்கடாஜலபதி கேட்டாரு, என் மேல சுத்த நெய்யை கொண்டாந்து ஊத்துங்கடா, அப்பதான் உங்க ஸ்டேட்டை முதல் ஸ்டேட் வாங்கினு சொன்னாரா? இவங்க பண்றதே நம்ம பேசலாம்னு பெரிய அரிஸ்டின்னு வாங்க. சொல்றதே உண்மையா இருந்தாலும் ஆந்திராவுக்கு அனுப்புற நெய்யிலேயே அவன் அதை கலந்துக்கிறானே. இப்ப நம்ம ஊர் அவளை நினைச்சு பாருங்க, எப்படி சாம்பார் சாதம் சூப்பராக நினைச்சு பார்த்தா. இப்ப பழனி கோயில பஞ்சாமிரதம் வாங்க கூட அவன் பயப்படுறான். அப்படியே உள்ளங்கை நக்குவானுங்க, ஒரு நக்கு என்ன டேஸ்ட்ன்ற, டே நீ இவ்வளவு நாள் சாப்பிட்டது மாட்டோட கொழுப்புடா ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்ப கோவில் பிரசாதத்தை தாண்டி லட்டுன்றது ஒரு பிடிச்ச ஸ்வீட், ஓகேவா? அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். திருப்பதி போனாலே லட்டு இல்லையான்னு கேக்குறவங்க தான் முதல்ல. சாமி கும்பிட்டீங்களா, சாமியை பாத்தீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க, லட்டு வாங்கினீங்களா அந்த அளவுக்கு லைன் அப்படியே கட்டி நிற்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ட லட்டு இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, உண்மையாக திருப்பதி மேலே, திருப்பதி கோவில் மேலே, அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு நம்பிக்கையோடு போகிற பக்தர்களுக்கு எல்லாருமே இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். புரட்டாசி மாதம்லாம் பேசுகிறாங்க, பெரிய பக்தாவாக இருப்பாங்க போல. இல்லை இல்லைங்க, எனக்கு நான் சொன்னால அந்த லட்டு அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்லை இல்லை ராதி, அப்போ இவ்வளோ சிரிக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தை நீங்களே இன்டெப்த்தாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து அவங்களோட பார்வையில் மாமிசம் சாப்பிட்றவங்களே ரொம்ப ஒரு மாதிரி தான், லோவாக தான் பார்ப்பாங்க. குறிப்பாக பீஃப் சாப்பிட்றவங்களும் ரொம்ப ரொம்ப லோவாக பார்ப்பாங்க. அவங்கள வந்து எள்ளி சிரிக்கிறது, அவங்கள பார்த்து வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, கேலி கூத்து பண்ணுறது, அவங்கள ஒரு மாதிரி வந்து மட்டுக்கறி தின்றையா அப்படிங்கிற லோவாக பார்க்குறது, இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் பாருங்களேன், அவங்க யாரை ஒதுக்கினா இல்லை அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்களை பார்த்து ஏழை நாங்களாம் கறியை திங்கிறோம், நீ கரைஞ்சு போன கொழுப்பு தின்னவளை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் செயல்கள். இதில் இன்னொரு ஒரு ஃபன்னான காமெடி பார்த்தீங்கன்னா, நான் நட்டில் வச்சேன் லட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட போட்டோவை போட்டு. இதே இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து அறநிலையத்துறை அங்கே அறங்காவலர் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே வந்து இவங்களுக்கு தெரியாத பர்சன்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச பர்சன்ஸ். அவங்களுக்கு தேவையான அந்த கம்யூனிட்டி பேசிஸில் தான் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்கன்ற பட்சத்தில் எல்லாம் தெரிஞ்சு நடந்தால் தான். இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரு மார்க்கத்தை, அவங்களோட இனத்தை, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட வகுப்பை வந்து மதிக்கிற ஆளாந்தா, நீ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த நெய் எங்களுக்கு வேணாம்னு இருந்தாலும் சொல்லியிருக்க முடியும். அப்போ அதே அதை அங்கிட்டு கடக்கட்டுமையா, நீ முதல்ல நெய்யக்கூடிய எவ்வளோ எனக்கு கமிஷன் தானே ஒரு விஷயமா இருந்தது.
இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒன்று முக்கியமான விஷயத்தை சொல்லணும், அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ஆவின் பால்லேருந்து நிறையா பாலகங்களில் இப்போ வந்து தரமற்ற உணவுப் பொருட்கள் வருது. அது இல்லாமல் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு, கொழுப்புகளை குறைச்சிருக்காங்க, இது மூலம் நம்மளுக்கு விட்டமின் ப்ராப்ளம் வரும். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவு சுகாதாரம் வந்து கெட்டுப்போகுது. இப்போ மிகப்பெரிய பிரியாணி கடையான எஸ்எஸ் ஹைதராபாத் ரசீல் வச்சுருக்காங்க. தமிழகத்திலே பார்த்திங்கன்னா உணவு சம்பந்தமாக நிறைய இடங்கள் வந்து அப்படி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல வாங்கினா அதில் கருப்பாம்பூச்சி இருக்குன்றாங்க, பல்லி இருக்குன்றாங்க, கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டா அந்த வேக வச்ச சிக்கன்லேருந்து உயிரோட புழு வருது, புழு வாங்கிருக்கோம். அந்த கேஎஃப்சி சிக்கனை பார்த்தாங்க, அந்த வீடியோ தாங்க ஞாபகம் வருது. இப்போ இனிமேல் லட்டை யார் பார்த்தாலும் அந்த மாட்டு இறைச்சியோட அந்த கொழுப்பு தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு வேலை லட்டு பச்சை கலர்ல இல்லை, ஆமாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாணியை கரைச்சி கலந்துட்டீங்களான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த பிரியாணி பற்றி கேட்டீங்கயா, ஆனால் அந்த பிரியாணி கடைக்கார அந்த ஆப்பு கடையா, அப்பு அப்பு ஓகே, அப்பு கடை பிரியாணியில் அவர் அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போராட்டம்லாம் நடத்தினார் ரோட்டில். என்னையா நார்மலான ஒரு மனுஷனாக வளரக்கூடாதா, சாமானிய மக்கள் வளரக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுவும் வந்துட்டு ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கரெக்ட் தான் அப்படின்னாங்க. இன்னொரு தரப்பு வந்து நீங்க தரமான உணவு கொடுத்தா ஏன் இப்படி பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. நீங்க இந்த பாலை பத்தி சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பால் அந்த ஃபேட் குறைக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, குழந்தைகளோட வளர்ச்சி தடைப்படுமா மெயினா. இப்போ 5 வயசுல ஒரு குழந்தை 10 மீட்டர் சென்டிமீட்டர் வளரணும்னா அதை விட கம்மியா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போக போக எலும்புல கால்சியம் ப்ராப்ளம் வருமா, விட்டமின் மினரல்ஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ வர பாலே முதல்ல தரமான பாலான்னு தெரியல. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இனிமேயாவது இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு மெஷர்ஸ் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு அரசியல், ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, என்கிட்ட அரசியல் கேள்வியே கேட்க கூடாது. ஐயோ ஐயோ எங்க தலைவர் ஏங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மனுஷனை போட்டு அந்த மனுஷனை போட்டு எங்க பஞ்சர் பண்றீ, அவர் வேலை நடிக்கிறது எமக்கு தொழில் சினிமான அவர் ஒதுங்கிட்டாரு. ஒரு காலகட்டங்களில் சொன்னார்தான் நான் அரசியலுக்கு ஒரு உறுதி அப்படின்னார் பிஜிலி ரமேஷ் மாதிரி. இப்போ அவரை போகிற இடங்கள்லாம் சங்கின்னு போட்டு அடிக்கிறது, அவர் சூப்பர் ஸ்டார்னு ஒரு கௌரவத்தில், அதாவது அவர் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இமாலயாவாக இருக்காரு. அப்படியே அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இமாலயிலேருந்து எட்டி ஊக்கிற மாதிரி இருக்காரு. அவரை போய் எப்பயுமே கிண்டல் பண்ணக்கூடாது, அதிலே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் எங்கே போனாலும் வந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி. அண்ணாமலையா லண்டன் போனார், உதயநிதி எதுக்கு கார் ஓட்டினார், ஸ்டாலின் எதுக்கு அமெரிக்கா போனார், ஏன் நான் அத்தனை ஊருக்கு போயிட்டு வரேன், என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறியா? நீங்க தானே வரீங்க அவங்க நடத்துற ஃபங்க்ஷனுக்கெல்லாம், வேற என்னையா வாங்க வாங்க கூப்பிடுறான், நீங்க போறீங்க ஆனா கேள்வி கேட்கறாங்க. அவர் வந்து இப்ப அம்பானி கல்யாணத்துக்கு போனார், யாரும் வந்து கேட்கல, எதுக்கு அம்பானி டா கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆனியும் கேட்கல, எதுக்கு அட்லியே போய் கேட்கல. அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், மீடியா வந்து இந்த கான்ட்ரவர்சியை வாங்கி ஒரு வியூஸ் வேணுங்கிறதுக்காண்டியே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார் தெரியுமா, உதயநிதி அடுத்த முதல்வரா, சூப்பர் ஸ்டாரின் நச்சு பதில், சூப்பர் ஸ்டார் மு.க. ஸ்டாலினை கிழித்து தொங்க விட்டோம் மு.க. ஸ்டாலின். ஐயோ இல்லை இல்லை சார், நானும் சொல்லலை, ராதிகா தான் சார் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஓகே கட் கொடுக்கறதே அவ்வளோதாங்க. இப்போ நோ அரசியல் அப்படின்னு விஷயத்த சொன்னார்ல, இதை வந்து அவர் அப்போவே அதாவது 1994 சொல்லலன்னா கூட, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நோ அரசியல்னு சொல்லியிருந்தா அவருக்கும் துரைமுருகனுக்கும் இந்த சண்டை வந்துருக்கு. இதை வந்து இந்த அறிவு அவருக்கு அப்பயே இல்லை அப்படின்னு நாங்கள் கேட்கல, அவரோட ரசிகர்கள்லாம் கீழே கமெண்ட்ல பண்றாங்க. அண்ட் இப்போ வேட்டையோட ஆடியோ லான்ச் வர நடந்தா பேசியிருக்காரா, என்ன சொன்னார் உங்க தலைவர், அதாவது என்ன என் தலைவர் சூப்பருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி நல்ல எண்ணங்களே இல்லாத மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காக்கா கழுகு அதெல்லாம் இல்லை, நேராக கழுதை போயிட்டா பறக்கிறத விட்டு இப்போ நடக்கிறதுக்கு இருக்காரு. ஒரு கழுதை கதை சொல்லி அவர் வந்து எங்க இருந்து இந்த ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணி வந்தார், இவ்வளோ வருஷம் அவரோட சினிமா ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை அதுக்கப்புறம் அடுத்த 4 படங்கள் கையில் வச்சிருக்கிறாரில்ல, அதை அதுக்காக வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிருத் கூப்பிட்டார் ஒரு 2 குத்தெல்லாம் போட்டிருக்காப்புல, ஆக மொத்தம் என்றும் சூப்பர் ஸ்டார் இன்றும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து என் தலைவர் ஆல்வேஸ் ஃபயர். நீங்கள் ரஜினி பற்றி மட்டும் தான் சொல்லுவீங்களா, நாங்கள் கூட கமலை பற்றி சொல்லுங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் அவரை மறுபடியும் ஒரு மனதாக வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகள் முடிவடைந்ததா இல்லைங்க, நிஜமாலே அந்த கட்சியோட தலைவர் அது இருக்குங்க தலைவர், நீங்களே சொல்லுங்களேன். அவர் வந்து கிட்டத்தட்ட சரத்குமார் தான், என்ன சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜக இணைஞ்சாரு, இவர் கலைக்காம போய் இணைஞ்சிருக்காரு, அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான், அந்த கட்சிக்கு இனிமேல் அவர் தலைவராக இருந்தும் எந்த பயணம் ராஜ்யசபா உறுப்பினர் வாங்க போறாங்க, ராஜ்யசபா உறுப்பினர் ஆக போறாரு, நாடாளுமன்றத்தில் போய் எப்படி தெரிக்க விட போறாரு பாருங்க.
என்னெல்லாம் பேச போறாரு அப்போ உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ்ல இருந்து விலகினது காரணம் என்ன? இதெல்லாம் தான் அவர் யூஎஸ்க்கு போய் ஏஐ படிக்க போறோம்னு ஒரு டோர்ச்சி வச்சிருக்காரு. அதனால அவசரப்பட்டு நம்ம எதையும் சொல்ல வேணாம். ஓ, இவர் லண்டன் போறாரு, இவர் அமெரிக்கா போறாரா? ஆமா, அப்படி அப்படி எடுத்துக்க வேண்டியதான். இன்னொரு விஷயம், அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப கமல் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவரா வாய்மொழியா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு வாக்கெடுப்பு எல்லாம் நடத்தினா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நிறைய பேர் அடுத்தடுத்து கலைஞ்சு போறதுனால மக்கள் நீதி மையமே எதிர்காலத்துல யோசிக்க வேண்டிய ஒரு கட்சியா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சு. இப்படியா கமல் ரஜினி ஒதி வச்சுட்டு உங்க அண்ணன் தளபதியோட அப்டேட் ஏதாவது சொல்லி விடுங்க. தளபதியோட அப்டேட் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அந்த படத்தை பத்தி போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் அதுல வந்து ஒரு சுடர் கை வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து ஹெச் வினோத் எடுக்கிறார், இதெல்லாம் தெரியும். 126 கால் ஷீட் கொடுத்துருக்காங்க, விஜய் நடிக்கிறார், விஜய் நடிக்கிறாரு இந்த மாதிரி. ஆனால் அவரோட சம்பளத்தை பத்தி வேற இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. 275 கோடி. ஆமா, நீங்க அப்பெல்லாம் ஏன்னா கடைசி படம் எல்லாரும் மக்கள் ஆர்வமா பாப்பாங்க. சோ இதெல்லாம் அவர் பக்கம் இருந்தாலும் சோசியல் மீடியால போன வர ஃபுல்லா ஃபயரா இருந்தது பாத்தீங்களா? அப்படி பத்த வச்சா கொளுத்திக்கும் அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்து. அது நான் அந்த விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த தொகுப்பாளர்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து மணிமேகலை விசிஸ்பிரியங்கான்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியமா இல்ல, பட் இருந்தாலும் நார்மலா ஆரம்பிச்சது அது. அப்படி அவங்க பேச இவங்க பேச வீடியோ போட விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பேச வெளியில இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ண இப்ப அது ரொம்ப பெருசா மாறி அடுத்து சுசித்ரா பேச ஆரம்பிச்சு அவங்க வைரமுத்தோட மணிமேகலை விசஸ் பிரியங்கான்றது சோசியல் மீடியாவுக்கு வந்துருச்சு. அதை வந்து அவங்க ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னொன்னே பிரியங்கா எங்கே அட்ஜஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, அங்கே அவங்க எப்படி தெரியுமா, எதுக்கு இதெல்லாம் பேசுங்க, எதுக்கு பர்சனல் ஸ்கூலில் போகிறீங்க, அவங்க ப்ரொஃபஷனல் ஃபைட்டு. அப்படி பார்த்தா மணிமேகலையும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பர்சனல்குள்ளே போகக்கூடாதுங்கிறதா என்னோட ஒரு கருத்து. ப்ரொஃபஷனல்லாம் ஆன் ஸ்டேஜ்னா ஆன் ஸ்டேஜ் சண்டையோட விட்டுருங்க. அதனால இர்ஃபான் மேல இருக்க வெளியில தான் பாதி பிரியங்காவே அடிச்சாங்க. அதான் உண்மை. ஆமா, அதான் சொல்லாத ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அது எப்புறம் ஒருத்தனை பார்த்தாலே அடிக்க வந்து வந்தீங்க உன்னை பாருன்னு இல்லை, அது மாதிரி இர்ஃபான் எல்லாம் சும்மானாலே அடிப்பாங்க. பிரியங்கா சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப போட்டு அடிப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அவரே நம்ம வீடியோ போடுவோம்ல, அவர்லாம் அவர்லாம் அப்படிப்பட்ட ஆளு தான். ஜாலியா இருப்பாங்க, அவனா ஜாலியா இருப்பேன். ஆனா வீடியோ போடணும், நீ போட்டாது நாங்கெல்லாம் ஃபார்ம் ஆகணும்னு எம்டி போன் பண்ணாரு. இருக்கிற கேஸ் பத்தாதா? அவ்வளவுதான், இன்னும் ரெண்டு மூணு கேஸுக்கு அலைஞ்சி கண்டென்ட் தாண்டி எங்கிட்ட போயிட்டு இருக்கோம். நன்றி.